முன்னாடிலாம் இந்த வார்த்தையை சொல்லும் போது நிறைய பேருக்கு நிறைய விஷயம் ஞாபகம் வரும். ஆனால் இப்போ லவ் அப்படின்னு சொன்னால் 90% பீப்புளுக்கு ஞாபகம் வர ஒரு வார்த்தை பிரேக்கப். லவ் அப்படின்றது ஒன் ஆஃப் த லைஃப் ஜேர்னின்றதை மறந்துட்டு நிறைய பேர் மற்றவங்களை பார்த்து மற்றவங்க சொல்கிறத கேட்டு நிறைய சினிமா பார்த்து லவ் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கணும்னு ஒரு ஃபேண்டஸியில் இருக்காங்க. ஆனால் அது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் தான், கண்டிப்பாக இல்லை. லவ் பண்ணால் இப்படிலானா இருக்கணும்னு நினச்சிட்டு பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி நிறைய தப்பு பண்ணுறதுனால தான் முக்காவாசி பிரேக்கப் நடக்குது. அதில் ஒரு லவ் ஸ்டோரி தான் இப்போ பார்க்க போகிறோம். என்ன ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கேன். அது ஒன்றும் ரித்திகா நமக்குள்ள சார் உங்கள் ஆர்டர். ஓகே ஓகே தேங்க்யூ. நமக்குள்ள எப்பவுமே பிரச்சனையாக தான் போயிட்டு இருக்குல்ல ரித்தி. அதை நம்ம லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து என்ன ரித்திகா நேற்று நான் சொன்னதுக்கு எதுவுமே சொல்லாமல் போயிட்டேன். ஏதாச்சும் சொன்னாதானே தெரியும் எனக்கும். எனக்கும் ஓகே தான் ஸ்ரீ, நீ ப்ரப்போஸ் பண்ணப்பவே ஓகே சொல்லியிருக்கோம். ஆனால் எதற்காச்சு தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை ஆயிடும்ல. அப்போ உனக்கு ஓகேவா? ஆமா. ஐ லவ் யூ. ஆனா நம்ம மத்தவங்கள மாதிரி இருக்க வேண்டாம். நம்ம லவ் பண்றது நமக்கு தெரிஞ்சா மட்டும் போதும், மத்தவங்க யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்ல. ஓகேவா? ஓகே. ஆனா இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ, உன் லைஃப்ல என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் சரி உன் கூடவே நான் இருப்பேன். அதே மாதிரி நானே உன்னை போன் சொன்னாலும் என்னை விட்டு போயிடாத ஸ்ரீ. கண்டிப்பா போக மாட்டேன். ஹலோ சொல்லு ரித்தி. ஏய் இன்னைக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போறேன், ஸோ நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம் ஓகேவா? சரி ஓகே ஓகே. யார் யாரெல்லாம் போறீங்க? ஸ்வேதா, ஜெயஸ்ரீ, சூர்யா, விக்கி, அப்புறம் நான். சூர்யாவா? அவனு வரானா? எனக்கு தெரியும். என்ன போயிட்டு வந்தியா? எப்படி இருந்துச்சு? இல்லை சார், டிஸ்டர்ப் இருந்துச்சு சொல்லி கேட்டேன். குட், நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சா? போகும்போதே மூட ஸ்பாயில் பண்ணிட்டேன், அப்புறம் எப்படி இருக்கும்? நான் என்ன சொன்னேன் அப்படி? எதுவும் பெருசாக சொல்லலையே. இந்த பசங்க மென்டாலிட்டி இப்படி இருக்கு, அதை பண்ணாத இதை பண்ணாத அவங்கிட்ட பேசாத இவங்கிட்ட பேசாத அவங்க அவங்க இஷ்டத்துக்கு இருக்கவே விட மாட்டீங்களா? அவன் என் ஃப்ரெண்டு, நீ என்ன சொல்றது அவன்கிட்ட பேசாதானே? லவ் பண்ண ஆரம்பிச்சாலே பொண்ணுங்களை டாமினேட் பண்ண வேண்டியதுதான். நிறுத்து. நான் என்ன அவன்கிட்ட பேசாத இல்லை பசங்ககிட்டயும் பேசாதன்னு சொன்னா? ஏதோ அவன்கிட்ட கொஞ்சம் பார்த்து இருந்தேன்னு சொன்ன. எனக்கு அவனை பத்தி தெரியும், நீ சொல்லாத. மயிரம் தெரியும். ஒரு பொண்ணுக்கு தான் பொண்ணை பத்தி தெரியும்னு சொல்றீங்கல்ல, அதுதான் ஒரு பையனுக்கு தான் இன்னொரு பையன். என்ன மோட்டிவ்ல பாக்குறான், என்ன மோட்டிவ்ல பழகிறான்ற பார்த்த கொஞ்சம் நேரத்திலே கண்டுபிடிச்சிருவோம். என் கூட கூட தான் பொண்ணுங்களாம் வந்தாங்க, அவங்க யாரோட ஆளும் எதுவும் சொல்லலையே. நீ மட்டும் தான் பழைய மைண்ட் செட்லயே இருக்க. உங்ககிட்ட நான் சொல்றது உங்களை நம்பாமையும் இல்லை, உங்களை கண்ட்ரோல் பண்ணவும் இல்லை, உங்க மேல வச்சிருக்க கேர்னால அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஒருத்த எதுவுமே உங்களுக்கு கேட்கல, நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்லனு இருக்கானோ அவன் தான் உங்களை பொறுத்த வரைக்கும் சூப்பர். இதுல அவனை மாதிரி இருங்க வேற அட்வைஸ் வேற. எவன் ஒருத்தன் உங்களை சுத்தி இருக்க பிரச்சனையை கண்டுபிடிச்சு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கானோ அவன் தான் உண்மையாலே உண்மையான லவ்வர்.
அவனுக்கு கண்டிப்பா கோபம் வரும். ஏன்னா அந்த கோபத்துக்கு மேல உங்க மேல பாசம் இருக்கனால அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஓய் சாரிடி, இது கோவத்துல சொல்லிட்டேன். சரி ஓகே, சரி ஓகே, கொஞ்சம் சிரிச்சிட்டே சொல்லலாம். சரி ஓகேடா. ஏய் பலிக்குது லூஸ். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஓ அப்படி, என்ன மேடம் சம்பவம்? ஒரு பையன் வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான். அவன் யாரு தெரியுமா? உன் ஏரியா பையன் ஆகாஷ் தான். நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்வேன், நீ என்ன சொன்ன? நான் சொன்னது நம்ம லவ் பண்றது நமக்கு தெரிஞ்சா மட்டும் போதும், தேவையில்லாம பப்ளிசிட்டி பண்ண வேணான்னு. அவன் ப்ரப்போஸ் பண்ணும்போது வேணாம், எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா விட்டுருவான் நினைக்கிறியா? கண்டிப்பா மாட்டான். அதனாலதான் நான் தனியா சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு, நீ சப்போர்ட்டா கூட இருப்பேன்னு சொல்லிதான் உண்மைய சொன்னேன். ஆனா நீ என்னன்னா பிரச்சனை வரும்னு சொல்ற. அன்னைக்கு என்னமோ சொன்ன, அப்படி லவ் பண்ணணும் இப்படி லவ் பண்ணணும்னு. இன்னைக்கு எங்க போச்சு அதெல்லாம்? அது இல்ல, அவன் என்கிட்ட வந்து கேட்டான். என்ன சொல்ற? சொல்லு, நம்ம லவ் பண்றோன்னு. நம்ம லவ் பண்றத பிரைவசியா வச்சுக்கணும்னு சொன்னேனே தவிர சீக்ரெட்டா வச்சுக்கணும்னு சொல்லல. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போவே எனக்காக ஒரு பிரச்சனைனா ஃபேஸ் பண்ண மாட்டேங்க. இதுல ஃபியூச்சர்ல எப்படி இருக்க ஸ்ரீ, எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் நான் பாத்துப்பேன். என்னவோ ஸ்ரீ, நீ ஃபேஸ் பண்ணா நல்லது, இல்லைன்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் எனக்கு தெரியும். சரி விடு, பாத்துக்கலாம். அது எப்படி லவ் பண்ணும்போது மட்டும் எங்கள் பிரச்சனையை நாங்களே பார்த்துக்கணும், ஆனால் கல்யாணம் மட்டும் உங்களை பண்ணிக்கணுமா? நல்லா இருக்குதா உங்கள் லாஜிக்கு? அதுக்கு எதுக்குடா லவ் பண்ணுறீங்க? இந்த மாதிரி பிரச்சனை எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் வரும். ஆனால் இதுதான் பிரிவுக்கு காரணமானு கேட்டால் அது இல்லை. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், சண்டை போட்டா ஒரு மெசேஜ் கால் எதுவுமே காணுமே. இப்ப என்ன ஆயிட போகுது, நம்மளை விட்டு எங்க போயிட போறா? பாத்துக்கலாம். எந்த போட்டோம் இந்த மெசேஜும் காலும் பண்ணல, அவ்வளவு திமிர ஆயிடுச்சா? அவன் வந்த வரைக்கும் நம்ப மாட்டோம், இதுக்கு பண்ணுவோம் அவனே பண்ணட்டும். என்ன இவன் கால் பண்றான்? ஹலோ. ஆ ஹலோ ருதி, சொல்லு ஸ்ரீ. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், மீட் பண்ணலாம். சரி ஓகே, எங்க வரணும்? என்னால இது எல்லாத்தையும் வச்சுட்டு இதுலயே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ருதி. என்னாலையும் தான், படிக்கணும்னு நினைச்சா கூட நம்ம சண்டை போட்டு தான் ஞாபகம் இருக்கு. அதனால தான் நான் ஒன்று யோசிச்சிருக்கேன். என்னது? இந்த மாதிரி நேரத்தில் தான் எல்லாரும் மெச்சூர்டாக திங்க் பண்ணுறோம்னு சொல்லிட்டு சில்லியான முடிவு எடுப்பாங்க. அது என்னன்னா, நானும் காலேஜ் முடிச்சுட்டேன், நீ செட்டில் வேற ஆகணும், உனக்கும் ஸ்டடீஸ் போயிட்டுருக்கு, நம்ம லவ்வும் பண்ணிட்டு நம்ம கரியரில் கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஆமா கரெக்ட் தான். நீயும் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல வேலைக்கு போய், நானும் நல்ல ஜாபா போய் செட்டில் ஆகிறேன், அப்புறம் நம்ம வீட்டில் பேசி கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற? அதான் நானும் யோசிச்சதில்லை. அட்லீஸ்ட் இதுலயாச்சும் நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிக்கிறோமே. சரி ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாப்பி நியூ இயர். லவ் பண்ணும்போது உங்கள் கரியர் அண்ட் ஸ்டடீஸையும் மேனேஜ் பண்ண முடியாதவங்க மேரேஜ்க்கு அப்புறம் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூட சேர்த்து லவ் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க?
லவ்ல இருக்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ண பயந்து அவங்க பார்ட்னர் லைஃப்ல நடக்கிற எந்த ப்ராப்ளம்லையும் கூட நின்று ஃபேஸ் பண்ணாம மேரேஜ்னு வரப்ப பேசி மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு எதுக்கு லவ் பண்ணோம், அதுக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கலாமே. இந்த ப்ராப்ளம்க்கு ரெண்டு பெஸ்ட் சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஒன்று, அவங்க ப்ராப்ளம்ஸை பேசி சால்வ் பண்ணி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி லவ் கண்டினியூ பண்ணலாம். இல்லை ரெண்டு பேரும் செட் ஆகாதுன்னு அப்பயே பேசி பிரியலாம். அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் இப்படி முடிவெடுத்தா அப்பா நான் ஒரு பொண்ணு லவ் பண்றான், அவனுக்காக எல்லாமே பண்ணுவாப்பா, என்ன அவ்வளவு லவ் பண்றான், அவன் என் லைஃப்ல என்ன பிரச்சனை வந்தாலும் என் கூட நின்னு ஃபேஸ் பண்ணுவான்ப்பா. எனக்கு அவளை விட கரெக்ட் பார்ட்னர் கிடைக்க மாட்டாங்கப்பா. யாராது? கார்த்திக். ஐஷு. காதல படம் எடுத்த என்ன விட்டு போயிடாதீண்டிப்பா போக மாட்டேன். Check it out, yeah.